ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கை அழித்து விட்டதாக கூறும் இஸ்ரேல். குவியல் குவியலாக ஆயுதங்களுடன் வீடியோவை வெளியிட்ட ஹிஸ்புல்லா. இன்னும் பல ஆண்டுகளுக்கு போர் புரிய தேவையான ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாக விளக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு உணவு நேரத்தில் இஸ்ரேலின் கோலன் படைப்பிரிவு ராணுவ கல்லூரி மீது ஹிஸ்புல்லா வீசிய ஆளில்லா விமானம் அந்த மையத்தை நாசமாக்கியது. இதில் 58 இஸ்ரேல் ராணுவத்தினர் காயமடைந்துள்ளனர். 4 பேர் பலியாகினர். 7 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். இந்த சூழலில் ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானங்களை தடுக்க முடியாமல் அயன்டோம்கள் தோல்வியடைந்து வருவது அம்பலமானது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி என கூறி லெபனான் மீது பல்வேறு வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகளை பெருமளவு அழித்து விட்டதாகவும், குறிப்பாக ஆளில்லா விமானங்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கை அழித்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. இந்த தகவல்களை குப்பையில் எரிந்துள்ள ஹிஸ்புல்லா புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தங்களிடம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு போரிடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் உள்ளதாகவும், அவற்றில் சில நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோவில் முதல் முறையாக ஆளில்லா விமானங்களில் பொருத்தப்படும் ராக்கெட்டுகளையும் ஹிஸ்புல்லா காட்சிப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவுக்கு ஈரானில் இருந்து சிரியா வழியாக தொடர்ந்து ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும், உள்நாட்டிலும் போதுமான ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.